ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ் ஏ சந்திரசேகர். இவங்க இளைய தளபதி விஜயோட அப்பா. இவங்க ஒரு டேரக்டர் மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர், ரைட்டர் அண்ட் ஆக்டரும் கூட. இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி நிறைய மொழிகளில் நிறைய படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. டிராஃபிக் ராமசாமி இந்த படத்தில் எஸ் ஏ சந்திரசேகர் ஹீரோவாக ஆக்ட் பண்ண போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் ராமசாமி இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சமூக ஆர்வலர். இவங்களோட வாழ்க்கை வரலாற்று கதையை தான் இந்த படத்தில் எடுக்க போகிறாங்களாம். இதில் டிராஃபிக் ராமசாமி இந்த கேரக்டரில் எஸ் ஏ சந்திரசேகர் நடிக்கிறாங்களாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் வந்து கெஸ்ட் அப்பீரியன்ஸ் ரோல் பண்ணியிருக்காங்க. அதில் விஜய் சேதுபதியும் ஒருத்தவங்க. விஜய் சேதுபதியோட ஷூட்டிங்கை மட்டும் அவங்களோட ஆஃபீஸில் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து எஸ் ஏ சந்திரசேகர் விஜய் சேதுபதி கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. அவங்க சொல்லும் போது ஆஃபீஸில் எந்த மாதிரியான ஷூட்டிங் நடக்க போது ஒரு மணி நேரத்திலே முடிஞ்சிடும் அப்படின்னு தான் வந்து பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. விஜய் சேதுபதியும் விஜயோட அப்பா தானே அப்படின்னு வந்து அவங்களும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை அறிமுக டைரக்டர் விக்கி தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து 8 மணி நேரம் வந்து ஷூட்டிங்கை நடத்தியிருக்காங்க. இதனால் விஜய் சேதுபதியோட வேலைகள்லாம் வந்து அதிகமாகவே பாதிப்படைஞ்சிருக்கு. எப்பயுமே வந்து நம்ம விஜய் சேதுபதி ரொம்ப கூலாக, ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. அவங்களே வந்து பொறுமையை இழந்து ரொம்பவே கோபமாயிருக்காங்க. டைரக்டர் விக்கியை தாறுமாறாக திட்டியிருக்காங்க. உங்களுக்கு 5 நிமிஷம் தான் டைம் தருவேன், அதுக்குள்ளே உங்கள் திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் போயிடுங்க, எல்லாம் நடக்கிறதே வேறு அப்படின்னு வந்து ரொம்ப கோபமாக சொல்லியிருக்காங்க. இதனால் டைரக்டர் விக்கி தன்னோட பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் போயிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.